फुल आपल नाचुल आपल सूपर इपड़े सूपर सम फे आपल हॉस्टल रोम ना मुड़ कुटे नानूम एपी नाचुल स्टापा अब रोम ना सर्च पड़े मोटा अच्छी पाता वेले अब सर्च पड़े आनलेन मामा एर्थ प्राक्ट वो कमा एर्थ प्राक्ट पाती फे नाचुल इनक्रीडियस वे क्रियेट पड़ा अदराम हेर आयिल वो आनियन रोमे मुड़ कुटे वो स्टापे मुड़ वाले अधिक वाईपे अदराम मुड़ संबंध नया बनीिफिट प्राक्टे ना यूट्यूब चैनल स्टार्ट पड़ा वो कट वर्षमा वो ट्रावल पड़े अधिक स्नोफॉल इतने अधिक वेल अड़क इतने ना ट्रावल पड़े डेल्यूम विसमान तेल कुमें ना बाडी की ना इश्यूस्तु अब मुड़क वह पाती रोम बाधर अंत कंडीशन पाती मुड़ी वो अधिकमे को आरमचिच अंत समयतम हेर प्राक्ट वह पाते हैं रोमे यूस्फुल प्राक्ट वो आनियन एक्सट्राक्ट यूस पड़ा रोमे ईसिया वो नम्बर रिजल्ट कई तूंगे मामा एर्थ हेर आयिल वह अप्ले पड़े काल कुमें मामा एर्थ शैम्पू वी वाश् पड़िड़े अदराम रिटर्न காம்பினேஷன்ல இருக்குறனால நம்ம ஹேர் ஃபால வந்து கமி பண்ணுது அதுலாம உள்ள இருக்கிற முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது வெல்ல பாக்கும்போது நல்ல ஷைனாவா இருக்கு நீங்க இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து பர்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க ட்ரக்கர் 2020 அப்படிங்கற இந்த கூப்பன் கோட வச்சு மாமா எர்த் ஸ்டார்டிங் வெப்சைட்ல பர்சேஸ் பண்ணீங்கனா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கனா ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து பண்ண ப்ராடக்ட் இதெல்லாம்மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹேருக்கு இந்த கூப்பன் கோட் பாத்தீங்கனா மாமா எர்த் வெப்சைட்ல மட்டும் தான் ஒதுக்காகும் அதுலாம இந்த மாமா எர்த் ப்ராடக்ட்க்கு வந்து பீட்டாலந்து கியூரிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அனிமல்ஸ்லயுமே டெஸ்ட் பண்றது கிடையாது இந்த மாமா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கனா हार्मफुल केमिकल எதுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலான இன்கிரிடியன்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மாமா எர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படினு சொல்றாங்க இவங்க பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றதை விட அதிகமாக ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதான் அந்த ஹாஸ்டல் C6 அப்படினு சொல்வாங்க இந்த ஹாஸ்டல் நேம் C6 சோ இங்க தான் நாம தங்கி இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கனா சூப்பரான வியூ தெரியும் फे वो डॉन्मेंट्री 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 मार्क बेड मार्ग इं तक एवलो एपी अब उम्मीद काम के वाँ अभी मेल पड़ा सर किचन सामने सामचिकल ना फ्रेंड सामचार हाई ब्रो से हलो हाई सो इंत फुटा सामचिकल आपल कड़ल सामचार इतना कामन रूम इंतजा ना अधिकमें काल नईट इंपे लैपटापे कामन एरिया एल सक ईवनिंग टाइम आना उ टी पाँ सापो एंजा पड़ा इंजा इतर कामन रूम ओके ना तंगे डॉन्मेंट्री कुछ उल अलम
வாழ்க்கையினால. ஸோ இதான் வந்து என்னோடய பெட்டு. இது நாலு பெட் இருக்கும் இங்கே. இது அக்ஷய் ப்ரோ இங்கே தான் இருக்கார். ஷீ ஷாய் அது ஓகே. இப்படி தான் இருக்கும் நாங்கள் உள்ளே தங்கியிருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் இல்லைன்னா விளையாடலாம். வெளியிலையும் பெட் இருக்குது. அந்த பெட்டில் நீங்கள் படுக்கலாம்னு படுக்கலாம். இந்த குளிர் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண முடிஞ்சால் செம்ம குளிராக இருக்கும் இங்கே. அப்படின்னு ரெஸ்ட் ரூம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா செரி பழம் இருக்குது. செரி பழம் வேணுங்க தான் நீங்கள் பிச்சு சாப்பிட்லாம். அதே எப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையான சூப்பரான வியூ கிடைக்கும். சூப்பர் வியூ இருக்குது பாருங்க இங்கே. ஸோ இந்த வியூலாம் நீங்கள் வந்து இங்கே படுத்திகிட்டே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ C6 மணாலியில் வந்து நீங்கள் தங்கன்னா தங்கலாம். மணாலி சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப டிராஃபிக் சவுண்டாக இருக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த C6 மணாலியில் வந்து ஸ்டே பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப்போட லிங்க்கும் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளை தங்கிறதுக்கு வந்து சீசனை பொறுத்து வந்து ரேட்டு மாறும். 300 ரூபாயிலேருந்து 350 அந்த மாதிரி ரேட்டு மாறும். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ இருக்கிறது வந்து 350 ரூபாய்க்கு இருக்கேன். போப்போ மாறலாம், கம்மியாக ஆகலாம், குறைய அதிகமாகவும் ஆகலாம். ஸோ சீசனை பொறுத்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா செம்ம வியூ இருக்கும். இங்கே பாருங்கள் செம்ம வியூவு, சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ராங்காக வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இந்த C6 மணாலி. அதிகமாக தங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியும் பண்ணுவாங்க. அது எப்படின்றது நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க, அதுக்கப்புறம் நான் கேஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. சாப்பிட வேண்டியது இருக்குது. சாப்பிட்டுட்டு நான் கேஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே மணாலி போகணும். நடந்தால் போகிறோம் அன்றைக்கி. வரும்போது டாக்ஸியில் வந்துடும். ஆப்பிள் நான் இன்னொன்று எடுத்துக்குவா ஒன்றே ஒன்று. ஓகே சூப்பர். எடுத்தாச்சு. லைட்டாக காயாக இருக்குது. ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆப்பிள்லாம் விழுந்து கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக விழுந்து கிடக்குங்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்லோவாயிரும். நம்ம அப்படியே இந்த படியில் இறங்கி தான் போகணும். வாங்க போகலாம். நான் அப்படியே வந்து நடந்து கீழே வந்துட்டோம். இது மால் ரோட் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு டிக்கெட் இதை டீ சாப்பிட்டு நம்ம அப்படியே போவோம். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கேஸ் ரீஃபில் பண்ணோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திரும்பி வந்துட வேண்டியது தான். சார் பேட்டரி அதெல்லாம் வாங்கினதுக்கு மேலே பவர் பேங்க்கை மேலேயே வச்சுட்டோன்ட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்தது. பவர் பேங்க் வந்து மேலேயே வச்சுட்டோன்ட்டேன். என்ன பண்ணுறது எல்லாம் வீடியோ மட்டும் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று மேலே போனோம். கேஸ் பேக் நாய் பின்னாடியே வந்துச்சு. ஒளிஞ்சிருக்கு பக்கத்தில் கேஷ் பேக் கொள்ள போன போ. ஹலோ ஹலோ நாங்கள் அப்படியே வந்து மால் ரோடு போயிட்டுருக்கோம். இப்போ தான் டீ சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நான் இந்த கேஷ் பண்ண இப்படியே வந்துட்டுருக்கு. அதை வந்து ஒல்ட்டி விட்டு வந்தாச்சு. இங்கே 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். வரும்போது வந்து நம்ம டாக்ஸிக்கு வந்துடலாம். என்ன அந்த ஆட்டோ வந்துச்சு. நிப்பாட்டி பார்த்தோம். நிற்கலாம் அவங்க பாட்டு போயிட்டாங்க. இவ்வளோ வீடெலாம் பார்த்தீங்க எப்படி இருக்குங்க. சூப்பராக வாழ்கிறாங்க இங்கே. இந்த ஹிமாச்சலில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து பனிக்காலத்தில் கிடைக்காது. பனிக்காலத்தில் ரொம்ப காஞ்சி இலையெல்லாம் விழுந்துடும். அதுக்கு தான் பனியெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பனியெல்லாம் உருகினதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம அதிசயமாக வந்து ஒன்று வந்து பின்னாடி வந்தனால ஆப்பிள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து ஆப்பிள் சாப்பிட முடியல. ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஆப்பிள் சாப்பிடலாம். ஃபோன் பேசிகிட்டே வந்துருக்கேன் அப்போ. ஸோ லேட் ஆகிட்டுருக்கு. மணி இப்போ 3 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன
எனக்கு தெரிஞ்சு மணாலி விட்டு நான் வெளில போகும்போது எப்படியும் 20 கிலோவாச்சும் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் 2 மாதம் இங்கே இருக்கும் மணாலியில், அதாவது ஹிமாச்சல் சுற்றி நம்ம கேம்ப் பண்ணி மலை ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி போயிட்டு வரலே வந்து வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெக்கிங் போனது அந்த தலைமலை வீடியோ பார்த்துருக்கீங்க, பாதிலேயே வந்து ரிட்டர்னாக இருப்பேன். ஆனால் இப்போ வந்து மேலே ஏறுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து மேலே ஏற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, முந்தானத்தில் வந்து மேலே ஏறினேன் அப்போ ஈஸியாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. அப்படியே மேலே ஏறி இறங்கும்போது நல்லா ட்ரைனிங்காகவும் ஆகுது. அடுத்து நம்ம இன்னுமே பெரிய ட்ரெக்கிங் போனால் கூட ஈஸியாக இருக்கும். அந்த மலை உச்சைக்கு கூட போகணுன்ருக்கேன், பார்ப்போம். சீக்கிரமாக நல்லபடியாக ட்ரைனிங் ஆகிட்டு எல்லா மலைகளுக்கும் ஏறி அங்கேயும் வந்து கேம்பிங் பண்ணணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் போகிறது வந்து இப்போ ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். ஃபைனலி வந்து இதான் மால் ரோடு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து போனப்போ வந்து பார்த்துருக்கீங்க, நல்லா டிராஃபிக் ஆகிடுச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ 2 வீக்ஸ் ஓப்பன் பண்ணனால ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு சீப்பான கடையில் வந்து சாப்பிட்ருந்தேன், விலை கம்மியாக உள்ளது. ஸோ அங்கே போய் நீங்கள் சாப்பிட போகிறோம் அதே கடையில். இதான் மால் ரோடு சொல்லுவாங்க. நீங்கள் பனி டைமில் வந்தீங்கன்னா அப்படியே வித்தியாசமாக இருக்கும், ஃபுல்லாக பனியாக இருக்கும் அந்த ரோட்டில். ஸோ இங்கே வந்து நீங்கள் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். கேஸ் ரிஃபில் பண்ணுவோம். ஷஃபல் தான் பார்த்து கீழே சாப்பிட்டோம். ஸோ கேஸ் கொடுத்துட்டோம், வந்து ரீஃபில் ஆகிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் வந்து போய் சாப்பிட போகிறோம். ஷஃபல் தப்புன்னு சொல்லி லாஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த வாட்டி சாப்பிட போகிறோம். ஷஃபல் தாப்பா இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன், இங்கே தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நல்லாயிருக்கும். 70 ரூபா அன்லிமிட்டெட். 70 ரூபா ஆ ஆடி ரூபீஸ். என்ன இப்போ சாப்பாடு வந்துச்சு, ரொட்டி சோறும். இதை நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கலாம், இது வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு. முன்னாடி வந்து 60 ரூபாய்க்கு எடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 70 ரூபா, சாரி 80 ரூபா. நான் முன்னாடி வந்தப்போ 70 ரூபா, இப்போ வந்து 80 ரூபா அன்லிமிட்டெடு. சூப்பரான சாப்பாடு முன்னாடி மாதிரியே. கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஷஃபல் தாபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் அடிச்சுன்னு வரும். இப்போ அடுத்து அமேசானில் சில கடைக்கு நான் ஆர்டர் பண்ணேன், அதை வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். மாமாயர் ஆனியன் ரேஞ்ச் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் Trucker2020 அப்படின்ற இந்த கோடை வந்து மாமாயர் வெப்சைட்டில் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் இருக்குது, நைக்காலையும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அமேசான் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டோம் ஒரு பாக்கெட் மாதிரி, அதையும் மேலே போய் காமிக்கிறேன். ஸோ மரம் கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வாங்கியிருக்கேன், அதையும் வந்து மேலே போய் காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ பை ஃப்ரம் போனி. பீஸ்.